உண்மையில் நீங்கள் சொல்றது, நீங்க சொல்ற விடயம் சரி. உண்மையில் அது ஒரு ஒரு சட்ட வலுவற்ற ஒரு ஒரு ஏற்பாடு தான். அதாவது இலங்கை உள்ளக ரீதியாக அதுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் அமைப்பில் அது ஒரு ஒரு மிகவும் பலவீனமாக இருந்தது. ஏனென்றால் பெரும்பான்மை சிங்களவர்களால் தீர்மானிக்கப்படுகிற பாராளுமன்றம் எல்லாம் அரச இயந்திரம் அவர்களுடையது. அது அந்த விடயம் சரி. ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால், நாங்கள் இணங்கி போயிருந்திருந்தால் சிலவர்கள் நாங்கள் வந்து அதாவது பிராந்திய ரீதியாக ஒரு மிக வலுவான ஒரு நண்பரை கொண்டிருப்போம். அந்த நண்பர் கூட ஏனென்றால் இவை இலங்கைகளுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் எதையும் செய்யாதன்ற அடிப்படையில தான் போராட்டம் தொடங்கின. இலங்கை அரசாங்கம் கடந்த 60 வருடங்களாக எதையும் செய்யாதன் வழிபாடுகள் தான் நாங்கள் இவ்வளவு இந்த நாட்டில் இவ்வளவு இந்த ஒரு கடந்த 60 வருட காலங்களுடைய அரசியல் வரலாறு என்பதே இலங்கை சரி கொழும்புக்கு கொழும்பை எதிர்க்கின்ற ஒரு அரசியல் தான். கொழும்பை ஒரு கட்டம் கொழும்பை ஒரு ஒரு மிதவாத நிலையில் எதிர்த்து எதிர்ப்பதன் ஊடாக அந்த எதிர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு அவர்கள் மீது பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லாததன் காரணமாகத்தான் மற்ற ஆயுத போராட்ட அரசியல் வருகிறது. அவை இந்த காலகட்டத்தில் கொழும்பை அழுத்துவதற்காக கொழும்பை அல்லது கொழும்பை அடிபணிய செய்கின்ற ஒரு அரசியல் தான் எங்களுடைய அரசியல். என்றால் அடிபணிய செய்வதன் மூலமாகத்தான் அவர்களிடமிருந்து ஒரு தீர்வை அல்லது அவர்கள் தராவிட்டாலும் நாங்களாக எடுத்துக்கொள்வது, இந்த அடிப்படையில் தான் இந்த அரசியல். ஆனால் இந்த போக்குல எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய நிலையிலிருந்து மட்டுமே யோசிச்சோமே தவிர பிராந்திய நலன்களையோ அல்லது உலக நிலம் அந்த மாற்றங்களையோ நாங்கள் கருத்தில் கொள்ள இல்லை. அவை இந்த இடத்தில் நாங்கள் எங்களுக்கு நண்பர்களே கிடையாது, எங்களுக்கு எல்லா பக்கத்திலையும் எதிரிகள் தான் இருக்கிறார்கள். அவை நாங்கள் அதே முழுமையான சொல்ல மாட்டேன், அது வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு ஒரு வலுவான எங்களுக்கு ஒரு நட்பு சக்தியை கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு கொஞ்சம் இப்பவும் வந்து எங்களுக்கு பின்னால் ஒரு ஆள் இருக்கிறார். உதாரணமாக இப்ப என்ன ஒரு ஒரு குறிப்பாக இந்த இருட்டில் போற கிராமங்கள்ல இருட்டில் போற ஒரு பெண்மணி ஒரு சின்ன அந்த பெண்மணி ஒரு டோச் என்ன பெட்ரோல் மெச்சோ இதுகளையோ கொண்டு போகாது. ஒரு வயது முதிர்ந்த ஒருவருடைய துணையோட அவ அந்த இடத்துக்கு போவோம். அதே மாதிரிதான் எங்களுடைய நிலைமை. நாங்கள் என்ற நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியலன்னு நாங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்வோம் என்ன செய்தா நாங்கள் நினைக்கிறத பெறலாம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவை இப்ப எங்கள்கிட்ட மிஞ்சி இருக்கிறது ஒரு பாராளுமன்ற அரசியல் தான் திரும்ப. அவை நாங்கள் திரும்பி பார்க்கக்குள்ள இந்த ஒரு வலுவான நட்பு சக்தியை ஒன்று கொண்டிருந்திருக்கலாம். இந்த வலுவான நட்பு சக்தியை நாங்கள் ஓரம் கட்டி விட்டதன் காரணமாகத்தான் அந்த நட்பு சக்தி கொழும்போட போய் இணைந்து கொள்ள வேண்டி வந்தது. எங்களைத்தான் அது முதல் எங்களுக்குள்ளாகத்தான் கொழும்பினுடைய குரல் வரையே எங்களுக்குள்ளாகத்தான் பிடிக்க முற்பட்டது. அதனால் திரும்பி பார்க்கும் பொழுது இப்படி பல கோணங்கள் இதை பார்க்கலாம். நீங்க சொல்றது சரி. ஒரு சட்ட வலுவற்ற இதுல இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும் என்னென்றால், 47 ஆண்டு சோல்பெரி அரசியல் யாப்பு இலங்கையினுடைய சிறுபான்மையின மக்களுக்கான விசேட சரத்துக்களை கொண்டிருந்தது. 29வது சரத்தோ அல்லது ஏனைய சரத்துக்களோ கொண்டிருந்தது. ஆனால் அந்த 47 ஆண்டு அரசியல் யாப்பு சிறுபான்மையினர் அதாவது பிரித்தானியா இலங்கையிடம் கையளிக்கின்ற பொழுது சிறுபான்மையினுடைய நலன்களுக்காக கொண்டுவரப்பட்ட அந்த விசேட சரத்துக்கள் 72 ஆண்டு அரசியல் யாப்பு உருவாக்கின இடதுசாரியே கொல்லிநாடு சில்வா தலைமையிலான முதலாவது அரசு குடியரசு அரசியல் யாப்பிலேயே அது அரசியல் புரட்சி என்று சொன்னார்கள். அதாவது அந்த யாப்பை தூக்கி எறிந்துவிட்டு நவரங்கல மண்டபத்திலே பல்வேறு கட்சிகளினுடைய எதிர்ப்புகளுக்கு அந்த யாப்பை கொண்டு வந்திருந்தார்கள். எனவே ஒரு யாப்பு ரீதியாக கொண்டு கொடுக்கப்பட்ட ஒரு சிறுபான்மையினர்களுடைய நலன்களே செனட் சபை இருந்தது, 29வது சரத்து இருந்தது. இவ்வாறு இருந்த அவ்வளவு எல்லாவற்றையுமே தூக்கி இருந்த இந்த அரசாங்கத்தினுடைய இது இன்றைக்கல்ல, இதுல ஆயுதம் தூக்கினதற்கு பிறகல்ல, 72 ஆண்டு இந்த விதமான தமிழ் மக்கள் மிகவும் சாத்விகமான முறையிலே சோழரி அரசியல்வாதிகளிடம் இறந்து பெற்ற அந்த சிறுபான்மைக்குரிய சரத்துக்களையே இவர்கள் தூக்கி எறிந்தார்கள். எனவே ஒன்று அது ஒரு நல்ல உதாரணம் வரலாற்று ரீதியாக. இரண்டாவது இந்த பிராந்திய ரீதியான நட்பு பகைமை என்பது கூட வளர்ந்து வருகின்ற தேசிய அதாவது பூகோள அரசியல் மயமாக்கல்ல இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீர்கள். யார் நண்பர்கள் யார் எதிரிகள் என்றதை யாருமே தீர்மானிக்க முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள். அந்தந்த காலப்பகுதியிலே எந்த விடயம் தங்களுடைய தேசிய தேச நலனுக்காக எந்த விடயம் முக்கியத்துவம் பெறுகிறதோ அவர்களோடு அவர்கள் கூட்டு சேருகிறார்கள்.
ஜிஆர்ஜி நான் சொன்ன மாதிரி, அதாவது தங்களுடைய நாட்டினுடைய நலன் தங்களுடைய நலனுக்காக பேயோடும் கூட்டு சேருவோம் என்றது போலதான் இன்றைய உலக அரசியல் மாறி இருக்கின்றது. எனவே அப்ப அந்த அந்த விடயத்தில் கூட இப்ப நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள நிராகரித்ததன் பின்பு அது நிராகரிக்கப்பட்டது என்பது ஏற்கனவே நான் கூறியது போல விமர்சனத்துக்குரியது. விடுதலை புலிகள் அன்று கிடைத்தவற்றை எடுத்து அதனை பரிசீலித்து பார்த்திருக்கலாம், அதில் அல்லது அதில் எவ்வளவு விடயம் இருக்கு என்று சொல்லலாம். ஆனால் வரதராஜ பெருமாள் எடுத்த வரதராஜ பெருமாள் கடைசியாக போட்டுவிட்டு போகின்ற பொழுது சொன்னார், இது சரிவராது, ஈழம் ஒன்றுதான் தீர்வு என்று சொல்லி கொடியேற்றி விட்டு சென்றார். எனவே அவருடைய எடுத்தவருடைய அனுபவம் இவ்வாறு இருந்தது. அதாவது பிரேமதாசா வந்து அவற்றை எல்லாத்தையும் மாற்றிவிடையில்ல. எனவே இந்த விடயங்கள் பொதுவாக விடுதலை புலிகள் நிராகரித்தார்கள் என்று விமர்சிக்கின்ற விமர்சகர்கள் எழுத்தாளர்கள் இந்த அதாவது இலங்கையினுடைய இலங்கை பேரினவாதிகளினுடைய கடந்த கால வரலாறுகள் சோல்வரியிலிருந்து இன்று வரையிலான யாப்பு ரீதியான பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது, இவையெல்லாம் பிரபாரம் தோன்றுவதற்கு முன்பு நடந்தது. எனவே இவற்றி எல்லாவற்றையுமே யாருமே பார்ப்பதில்லை. இன்று விடுதலை புலிகள் மே 18 பிறகு விடுதலை புலிகள் மீது குற்றம் சுமத்துபவர்கள் எல்லோரும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை மட்டும்தான் பார்க்கிறார்கள். பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டதோ, டட்லி செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டதையோ, சிறுபான்மையினருக்கான சோல்வரியாப்பு தூக்கி எறியப்பட்டதையோ யாரும் குறிப்பிட்டு காட்டுவதில்லை. ஓ, என்னண்டா இப்ப நீங்க சொல்றது சரி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப ஏன் அந்த அந்த மாதிரி விமர்சனங்கள் வருந்த, இப்ப நாங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான உரிமைகளை அல்லது நியாயமான ஒரு தீர்வை வழங்கப் போவதில்லை. அதாவது அது வந்து ஏதாவது ஒரு பக்கத்தால எல்லா ஏதாவது ஒரு பக்கத்தால அதை முடக்கிறதுக்கான ஒரு பொறிமுறையைத்தான் கொண்டிருக்குது. ஆகவே அது வழங்க போறது இல்லையா என்று தெரிஞ்சுதான் இந்த அரசியல் செயற்பாடுகள் எல்லாம் திட்டமிடப்பட்டதும் அல்லது முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அந்த முன்னெடுப்பின் போது வந்த சில வாய்ப்புகளை தான் பற்றித்தான் நாங்கள் அதுகளை நாங்கள் கொஞ்சம் நிதானமாக அணுகியிருக்கலாம் என்பதுதான். அந்த அந்த அடிப்படையில தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆனால் பானை கேட்க கேட்டோம்னா பானை தர்றோன்னா நாங்கள் பானை வேண்டதுக்கு ரெடி என்றே சொல்லுவார். பான் தரையில பிஸ்கெட் தர்றேன், பிஸ்கெட்டை வேண்ட ரெடி என்று சொன்னா இல்ல அது பிஸ்கெட்டும் தரையில்லாத நீ அடுத்ததுக்கு போவோம் என்று சொல்லி அடுத்ததுக்கு இறங்கிடுவாங்க. ஓ, அந்த அந்த வாதம் சரி. அது என்னடா சரியா, கொழும்ப பொறுத்தவரையில கொழும்பு தமிழர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்குறதுக்கு உரிய இந்த இன்றைக்கு இலங்கையில் இப்பொழுது தாங்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக சொல்லுகிற இந்த அரசாங்கம் ஒரு நியாயமான தீர்வை இந்த சரி இந்த காலத்தையாவது பயன்படுத்தி ஒரு நியாயமான தீர்வை வழங்குமா, வழங்குவதற்குரிய எந்த விதமான அசைவுகளும் அரசாங்கத்தின் பக்கத்தில் தெரியல. பிரச்சனை ஒன்று இல்லை என்று சொல்லுகிற அந்த அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை என்று காட்டுறதுக்கான விலைகள் அல்லது அப்படியான விஷயங்களைத்தான் அரசாங்கம் முன்னிலைப்படுத்து. சார், அருமையாக சொல்லியிருந்தீர்கள். இந்த கட்டுரைகளினுடைய இன்றைய பொருத்தப்பாடு குறித்த சந்தேகங்களை நீங்கள் உங்களது முன்னுரையில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். உங்களது கட்டுரைகளில் நீங்கள் அவதானித்திருக்கும் விடயங்கள், எழுப்பியிருக்கும் கேள்விகள் இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கப் போகிறது. அசலான சுவாரஸ்யமான கட்டுரைகள், திருத்தமாக பதிப்பிக்கப்பட்ட நூல், இன்னும் விரிவான கட்டுரைகளுக்கான உங்களது அடுத்த நூலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜதீந்திரா. மேலும் உங்களுடைய நூல்கள் பற்றியும் இன்றைய கலந்துரையாடல் பற்றியும் நீங்கள் ஏதாவது சுருக்கத்தை கூற விரும்புகிறீர்களா? இந்த உண்மையில் இந்த நூல் வெளிவந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதங்களுக்கு மேல. ஆனால் இந்த நூலை நானே இன்னும் பார்க்க இல்லை. இந்த நூல் வந்து நான் இன்னும் பார்க்க கிடைக்கல எனக்கு. நானும் சில ஆர்வப்படை இல்லை, இன்னும் எடுக்கிறதுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள இல்லை. அந்த அந்த நிலைமையில் இன்னும் நானே இன்னும் என்னுடைய நூலை பார்க்காத நிலையில் அது பற்றி ஒரு ஒரு கலந்துரையாடல் கலந்துரையாடலை தாங்கள் ஒழுங்கு செய்தது என்னுடைய ஒழுங்கு செய்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் இவ்வாறான கலந்துரையாடல்களில் இணைந்து கொள்வேன் என்ற நம்பிக்கையுடன். நிச்சயமாக இன்னும் பல கலந்துரையாடல்கள், பல விவாதங்கள் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவற்றினூடாக பல்வேறு தெளிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய பணியை தொடரட்டும். மீண்டும் உங்களை இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்று நீங்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமைக்காக நேயர்கள் சார்பிலும் எங்களுடைய gdbc.fm குளோபல் தமிழ் news.net ஊடகங்கள் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.